அர்ஜுன் கேட்கிறார். நீண்ட புஜங்கள் உடையவரே, அந்தரயாமியே, கேசியை வதைத்த வாசுதேவனே, சந்நியாசம், தியாகம் இவை பற்றிய தத்துவங்களை தனித்தனியாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், பண்டிதர்கள் விரும்பிய பொருளை பெறுவதற்காக செய்யப்படும் காமிய கர்மங்களை துரத்தலை சந்நியாசம் என்று அறிகிறார்கள். மற்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் கர்மங்கள் அனைத்தினுடைய பயனையும் துரத்தலே தியாகம் என்று கூறுகிறார்கள். சில அறிஞர்கள் கர்மங்கள் அனைத்தும் குற்றமுடையவை, ஆகவே துறக்கப்பட வேண்டியவை என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் வேள்வி, தானம், தவம் என்கிற கர்மங்கள் துறக்க தகுந்தன அல்ல என்று கூறுகிறார்கள். மனிதர்களில் சிறந்தவனே அர்ஜுனா, சந்நியாசம், தியாகம் இவை இரண்டிலும் முதலில் தியாகத்தை பற்றி நீ என்னுடைய கொள்கையை கேள். ஏனெனில் தியாகம் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்ற பிரிவுகளோடு மூன்று விதமாக கூறப்பட்டுள்ளது. வேள்வி, தானம், தவம் ஆகிய கர்மங்கள் துறக்கத்தக்கனவல்ல, அவை கட்டாயம் செய்யப்பட வேண்டியவைதான். ஏனெனில் வேள்வி, தானம், தவம் இம்மூன்றுமே அறிவுடையவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியன. ஆகையால் பார்த்தனே, இந்த வேள்வி, தானம், தவம் என்ற கர்மங்களும் அப்படியே மேலும் செய்யப்பட வேண்டிய கடமைகளும் பற்றையும் பயன்களையும் தியாகம் செய்து கட்டாயமாக செய்யப்பட வேண்டியன என்பது என்னுடைய தீர்மானிக்கப்பட்ட உயர்ந்த கொள்கை. ஆனால் விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யாமல் விடுதல் தகாது. ஆகையால் அறியாமையினால் அந்த தியாகம் செய்தல் தாமச தியாகம் என்று சொல்லப்படுகிறது. எது செய்ய வேண்டிய கர்மமோ அதை துன்பம் என்று நினைத்து உடல் வருந்துமோ என்ற பயத்தினால் ஒருவன் செய்யாமல் விடுவானே ஆனால் அவன் இராஜசத் தியாகத்தை செய்து தியாகத்திற்கு உரிய பயனை அடையவே மாட்டான். அர்ஜுனா, சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட எந்த கர்மம் கட்டாயம் செய்யப்படத்தான் வேண்டும் என்று கருதி பற்றையும் பயனையும் விடுத்து செய்யப்படுகிறதோ அதுவே சாத்வீகமான தியாகம் என்று மதிக்கப்படுகிறது. எந்த மனிதன் நன்மை பயக்காத கர்மத்தை வெறுப்பது இல்லையோ, மேலும் நன்மை பயக்கக்கூடிய கர்மத்தில் பற்றும் கொள்வது இல்லையோ, அந்த சுத்தமான சத்துவ குணம் நிறைந்தவன்தான் சந்தேகம் நீங்க பெற்றவனும் அறிஞனும் உண்மையான தியாகியும் ஆவான். ஏனெனில் உடல் பெற்ற மனிதன் யாராலும் கர்மங்கள் அனைத்தையும் முற்றிலும் தியாகம் செய்வது சாத்தியமன்று. ஆகையால் எவன் கர்மத்தின் பயனை துறக்கிறானோ அவனே தியாகம் செய்தவன் என்று சொல்லப்படுகிறான். கர்மத்தின் பயனை துறக்காத மனிதர்களுக்கு கர்மத்தினுடைய நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான மூன்று விதமான பயன் இறந்த பின் கட்டாயமாக கிடைக்கின்றது. ஆனால் கர்ம பயனை துறந்த மனிதர்களுக்கு கர்மங்களுடைய பயன் ஒருபோதும் கிடைக்காது. அகன்ற தோள் படைத்தவனே, எல்லா கர்மங்களும் நிறைவேறுவதற்கு இந்த ஐந்து காரணங்கள் கர்மங்களின் முடிவிற்கான உபாயத்தை கூறும் சாங்கிய சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளன. அவற்றை நீ என்னிடமிருந்து நன்கு அறிந்து கொள். கர்மங்களின் சித்தியை பெறும் விஷயத்தில் கர்மம் செய்கிற உடலும் செய்கிறவனும் தனித்தனியான இந்திரியங்களும் அதன் உபகரணங்களும் பலவிதமான தனித்தனியான செயல்களும் அவ்வாறே ஐந்தாவதாக தெய்வமும் காரணமாகும். மனிதன் மனம், வாக்கு, உடலினால் சாஸ்திரங்களுக்கு இசைந்தவாரோ அல்லது அதற்கு முரணாகவோ எந்த செயலை செய்கிறானோ அதற்கு இந்த ஐந்தும் காரணங்கள். ஆனால் இங்கனம் இருக்க, எந்த மனிதன் புத்தியில் தூய்மை இல்லாமையினால் கர்மங்களை செய்வதில் தூயதான ஆத்மாவையே செய்பவனாக காண்கிறானோ அந்த தூய்மையற்ற புத்தியுடைய அஞ்ஞானி உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் நான் செய்கிறேன் எனும் எண்ணம் இல்லையோ அவ்வாறே எவனுடைய புத்தி உலகியல் பொருட்களிலும் செயல்களிலும் ஒட்டுவது இல்லையோ அவன் இந்த உலகங்கள் அனைத்தையும் கொன்றாலும் உண்மையில் கொள்வதில்லை. மேலும் பாவத்தினால் தலைப்படுவதும் இல்லை. அறிபவன், அறிவு, அறியப்படுவது என்ற மூன்றும் ஒன்று சேர்ந்து கர்மத்தை தூண்டுவன. மேலும் செயல்புரிபவன், கரணம்,
அதாவது மனம், புத்தி, புலன்கள், செயல் என்ற மூன்றும் கர்மத்தின் தொகுப்பு. அதாவது இந்த மூன்றும் ஒன்று சேர்வதாலேயே கர்மம் உண்டாகிறது. குணங்களின் எண்ணிக்கையை கூறும் சாங்கிய சாஸ்திரத்தில் ஞானமும் செயலும் செய்பவனும் குணங்களின் வேற்றுமையினால் மும்மூன்றாகவே சொல்லப்படுகின்றன. அவற்றையும் நீ என்னிடமிருந்து உள்ளவாறு கேட்டுக்கொள். எந்த ஞானத்தினால் மனிதன் தனித்தனியான உயிரினங்கள் அனைத்திலும் ஒன்றே ஆனதும் அழிவற்றதுமான பரமாத்மாவின் இருப்பை பிரிவற்றதாக பார்க்கிறானோ அந்த ஞானத்தை சாத்வீகம் என்று அறிவாயாக. ஆனால் எந்த ஞானத்தின் மூலமாக மனிதன் உயிரினங்கள் அனைத்திலும் தனித்தனியான விதவிதமான இருப்புக்களை தனித்தனியாக அறிகிறானோ அந்த ஞானம் இராஜசம் என்று அறிந்து கொள். ஆனால் பிரகிருதி காரியத்தின் விளைவான உடல் ஒன்றையே அனைத்தும் என்று பற்று கொண்டுள்ள எந்த ஞானம் உண்டோ அது யுக்திக்கு பொருந்தாதது, உண்மை பொருளை உணர்த்தாதது, அற்பமானது. ஆகவே அந்த கருத்து தாமசம் என்று கூறப்படுகிறது. எந்த செயல் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ளதோ நான் செய்கிறேன் என்ற அபிமானமின்றி பயனில் விருப்பம் கொள்ளாத மனிதனால் விருப்பு வெறுப்பின்றி செய்யப்படுகிறதோ அந்த செயல் சாத்வீகம் என்று கூறப்படுகிறது. ஆனால் எந்த செயல் கடுமையான உழைப்பினால் நிறைவேறக்கூடியதோ அவ்வாறே போக பயனில் கருத்து உடையவனால் அல்லது அகங்காரம் உடையவனாலோ செய்யப்படுகிறதோ அந்த செயல் இராஜசம் எனப்படுகிறது. எந்த செயல் விளைவையும் இழப்பையும் துன்பத்தையும் திறமையையும் ஆராயாமல் வெறும் அஞ்ஞானத்தினால் தொடங்கப்படுகிறதோ அந்த செயல் தாமசம் என்று கூறப்படுகிறது. பற்றற்றவனாகவும் நான் என்ற அகங்காரத்தை காட்டும் சொல்லை கூறாதவனாகவும் உறுதியும் ஊக்கமும் உடையவனாகவும் செயல் கைகூடுதல் கைகூடாமை இவற்றில் மகிழ்ச்சி துயரம் முதலிய மாறுபாடு அற்றவனாகவும் இருக்கின்ற அந்த கர்த்தா சாத்வீகன் எனப்படுகிறான். பற்றுடன் கூடியவன், செயலின் பயனை விரும்புபவன், பேராசை உள்ளவன், பிறரை துன்புறுத்தும் தன்மை கொண்டவன், தூய்மையற்ற நடத்தை உள்ளவன், மகிழ்ச்சியாலும் துயரத்தாலும் பாதிக்கப்படுபவன், இத்தகைய கர்த்தா இராஜசன் என்று அழைக்கப்படுகிறான். கட்டுப்படுத்தப்படாத மனமும் புலன்களும் உடையவனும் அறிவு முதிர்ச்சி அடையாதவனும் கர்வம் உடையவனும் வஞ்சகனும் பிறருடைய வாழ்க்கையை கெடுப்பவனும் கவலை கொண்டவனும் சோம்பேறியும் காலம் கடத்துபவனுமான கர்த்தா தாமசன் என கூறப்படுகிறான். அர்ஜுனா, இப்பொழுது நீ முக்குணங்களுக்கு ஏற்பவே புத்திக்கும் மன உறுதிக்கும் ஏற்படும் மூன்று விதமான பாகுபாட்டை முழுமையாகவும் தனித்தனியாகவும் நான் கூற கேள். அர்ஜுனா, எந்த புத்தி பிரவிருத்தி நிவர்த்தி மார்க்கத்தையும் செய்யத்தகுந்தது செய்யத்தகாதது என்பதையும் பயம் பயம் இன்மையையும் தளை மோட்சத்தையும் உண்மையாக அறிகிறதோ அந்த புத்தி சாத்வீகமானது. பிரதையின் மைந்தனே, மனிதன் எந்த புத்தியினால் தர்மத்தையும் அதர்மத்தையும் செய்யத்தகுந்த காரியத்தையும் செய்யத்தகாத காரியத்தையும் கூட உள்ளபடி அறிகிறானோ அந்த புத்தி இராஜசம் எனப்படும். அர்ஜுனா, எந்த புத்தி தமோ குணத்தினால் சூழப்பட்டு அதர்மத்தை தர்மம் என்றும் எல்லா பொருட்களையும் அவற்றின் உண்மைத்தன்மைக்கு மாறாகவும் நினைக்கிறதோ அந்த புத்தி தாமசமானது. அர்ஜுனா, பகவானை தவிர வேறு எந்த விஷயத்திலும் சிந்திக்காதே எந்த உறுதியினால் மனிதன் தியான யோகத்தின் மூலம் மனம் பிராணன் புலன்கள் இவற்றுடைய செயல்களை நிலைநிறுத்துகிறானோ அந்த உறுதி சாத்வீகமானது. ஆனால் பிரதையின் மைந்தனே அர்ஜுனா, பயனில் விருப்பமுடைய மனிதன் எந்த உறுதியினால் மிகுந்த பற்றோடு அறம் பொருள் இன்பங்களை அடைவதிலேயே உறுதியாக இருக்கிறானோ அந்த உறுதி இராஜசமானது. பார்த்தா, தீய புத்தி கொண்டவன் எந்த உறுதியினால் தூக்கத்தையும் அச்சத்தையும் கவலையையும் துயரத்தையும் செருக்கையும் கூட விடாமல் உறுதியுடன் பற்றுகிறானோ அந்த உறுதி தாமசமானது. பரதகுல செம்மலே, இப்பொழுது மூன்று விதமான சுகம் பற்றியும் நீ என்னிடம் கேள். எந்த சுகத்தில் சாதகனான மனிதன் பஜனை தியானம் சேவை முதலிய பயிற்சியினால்
இன்புறுகிறானோ, துன்பத்தின் முடிவையும் அடைகிறானோ, அந்த சுகம் சாதனையின் தொடக்கத்தில் விஷத்தைப் போல தோன்றினாலும் விளைவில் அமிர்தத்திற்கு ஒப்பாக இருக்கும். ஆகவே பகவான் பற்றிய தெளிவான அறிவினால் ஏற்படக்கூடிய அந்த சுகம் சாத்வீகம் என்று கூறப்படுகிறது. எந்த சுகம் போகப் பொருட்களில் புலன்கள் தளைப்பதால் உண்டாகிறதோ அந்த சுகம் தொடக்கத்தில் அமுதத்திற்கு ஒப்பாக தோன்றினாலும் விளைவில் நஞ்சுக்கு ஒப்பாகும். ஆகையால் அந்த சுகம் இராஜசம் என்று கூறப்படுகிறது. எந்த சுகம் அனுபவிக்கும் காலத்திலும் விளைவிலும் ஆத்மாவை மயக்கம் அடைய செய்கிறதோ, தூக்கம், சோம்பல், கவனமின்மை இவற்றிலிருந்து தோன்றும் அந்த சுகம் தாமசம் என்று கூறப்படுகிறது. பிரகிருதியில் உண்டான இந்த மூன்று குணங்களில் இருந்து விடுபட்டதாக எந்த பிராணியும் நில உலகிலோ, ஆகாயத்திலோ, வானவர்களிலோ அல்லது இவற்றை தவிர வேறு இடத்திலோ எங்குமே இல்லை. எதிரிகளை வாட்டுபவனே, பிராமணன், க்ஷத்திரியன், வைசியன் மற்றும் நான்காம் வர்ணத்தவருடைய கர்மங்கள் இயல்பிலிருந்தே உண்டான குணங்களுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மனவடக்கம், புலனடக்கம், ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதற்காக துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், அகத்தூய்மை, புற தூய்மை, பிறர் குற்றம் பொறுத்தல், மனம், புலன், உடல் இவற்றில் நேர்மை, வேதம், சாஸ்திரம், கடவுள், பரலோகம் இவற்றில் நம்பிக்கை, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றல் கற்பித்தல், பரமாத்ம தத்துவத்தை அனுபவம் மூலம் உணர்தல் இவையே பிராமணர்களுக்கு இயல்பாகவே உண்டான கர்மங்கள். சூரவீரத்தனமும் தேஜஸும் உறுதியும் திறமையும் போரில் புறங்காட்டாமையும் கொடையும் ஆளும் தன்மையும் க்ஷத்திரியர்களுக்கு இயல்பான கர்மங்களாகும். உழவு செய்தலும் பசுக்களை காத்தலும் பொருட்களை வாங்கி விற்பதில் சத்தியத்தை கடைபிடித்தலும் வைசியர்களுக்கு இயல்பாக உண்டான கர்மங்கள். அப்படியே மக்கள் அனைவருக்கும் சேவை புரிதல் நான்காம் வர்ணத்தவர்களுக்கு இயல்பாக உண்டான கர்மம். தத்தம் இயல்பான கடமைகளில் முழு முனைப்புடன் ஈடுபட்டிருக்கும் மனிதன் பகவானை அடைதலாகிற சித்தியை அடைகிறான். தன்னுடைய இயல்பான கடமையில் கருத்துடையவன் தன் செயலை எப்படி செய்து பரமநிலையை அடைகிறானோ அந்த முறையை நீ கேள். எந்த பரம்பொருளில் இருந்து சகல பிராணிகளும் உண்டா எனவோ, எந்த பரமாத்மாவினால் இந்த உலகம் முழுமையும் நிறைந்துள்ளதோ, அந்த பரமாத்மாவை தன்னுடைய இயல்பான கடமைகளினால் வழிபட்டு மனிதன் பரம சித்தியை அடைகிறான். நல்ல முறையில் கடைபிடிக்கப்பட்ட பிறருடைய தர்மத்தை காட்டிலும் குணக்குறை உள்ளதாயினும் தன்னுடைய தர்மம் உயர்ந்தது. ஏனெனில் இயல்புக்கு ஏற்ப விதிக்கப்பட்ட தன்னுடைய கடமையை செய்கிற மனிதன் பாவத்தை அடைய மாட்டான். குந்தியின் மைந்தனே, குறை உள்ளதாயினும் தனக்குரிய இயல்பான கடமையை விட்டுவிடலாகாது. ஏனெனில் புகையால் சூழப்பட்ட தீ போல எல்லா செயல்களும் ஏதோ ஒரு வகையில் குறையினால் சூழப்பட்டுள்ளன. எங்கும் பற்றற்ற புத்தியுடைய ஆசை அற்றவனான உள்ளத்தை அடக்கிய மனிதன் சாங்கிய யோகத்தினால் கர்ம தளைகளில் இருந்து முற்றும் விடுபட்ட பெருநிலையை அடைகிறான். ஞான யோகத்தினுடைய எந்த உயர்ந்த நிலை உண்டோ அந்த நைஷ்கர்மிய சித்தியை அடைந்த மனிதன் பிரம்மத்தை எப்படி அடைகிறானோ அந்த முறையே குந்தியின் புதல்வனே, சுருக்கமாகவே என்னிடமிருந்து அறிந்து கொள். தெளிந்த அறிவுடன் கூடியவனாகவும், எளிய சாத்வீக அளவான உணவு அருந்துபவனாகவும், ஒலி முதலிய புலன் நுகர்பொருட்களை துறந்து தூய்மையான இடத்தில் தனித்திருந்து சாத்வீகமான உறுதியோடு உள்ளத்தையும் புலன்களையும் அடக்கி மனம், வாக்கு, உடல் ஆகியவற்றை தன் வசத்தில் நிறுத்தி விருப்பு வெறுப்புகளை முற்றிலும் அழித்து திடமான வைராக்கியத்தை அடைந்தவனாகவும், அகங்காரத்தையும் வலிமையையும் கர்வத்தையும் காமத்தையும் கோபத்தையும் சொத்து சேர்த்தலையும் நீக்கி எப்பொழுதும் தியான யோகத்தில் நிலைத்திருந்து மமகாரமற்று சாந்தியோடு கூடியவனாகவும் உள்ளவன் சத் சித் ஆனந்தமயமான பரபிரம்மத்தில் இரண்டுர கலப்பதற்கு தகுதி பெறுகிறான். சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்தில் ஊன்றிய மனத்தெளிவுடைய யோகி எதற்கும் வருந்துவதில்லை, எதையும் எதிர்பார்ப்பதில்லை,
அனைத்து பிராணிகளிடமும் சம பாவனையோடு இருந்து கொண்டு என்னுடைய உயர்ந்த பராபக்தியை பெறுகிறான். அந்த பராபக்தியின் மூலம் அவன் பரமாத்மாவான என்னை யார் என்றும் எத்தன்மையானவன் என்றும் உண்மையில் உள்ளது உள்ளபடியே தத்துவ ரீதியாக அறிகிறான். அந்த பராபக்தியின் மூலம் என்னை தத்துவ ரீதியாக அறிந்து அக்கணமே என்னிடம் ஐக்கியமாகிறான். என்னையே புகழாக கொண்ட கர்மயோகி எல்லா கர்மங்களையும் எப்பொழுதும் செய்து கொண்டு இருப்பினும் எனது அருளால் நிலையான என்றுமுள்ள அழியாத பரமபதத்தை அடைகிறான். எல்லா கர்மங்களையும் மனப்பூர்வமாக என்னிடம் அர்ப்பணம் செய்து அப்படியே சமபுத்தி ஆகிற யோகத்தை கடைபிடித்து என்னையே அடைக்கலமாக கொண்டு மேலும் எப்பொழுதும் என்னிடமே உள்ளம் பதித்தவனாக இருப்பாயாக. என்னிடமே உள்ளம் பதித்தவனாக நீ எனது அருளால் எல்லா இன்னல்களையும் எளிதாக கடந்து விடுவாய். மேலும் அகங்காரத்தின் காரணமாக என்னுடைய சொற்களை கேளாவிட்டால் அழிந்து போவாய், அதாவது பெருநிலை பெறமாட்டாய். எந்த அகங்காரத்தின் வசப்பட்டு நீ நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறாயோ உன்னுடைய இந்த தீர்மானம் பொய்யானது. ஏனெனில் உன்னுடைய இயல்பு உன்னை வலுவில் போரில் ஈடுபடுத்தும். குந்தியின் மைந்தனே, அறிவு மயக்கத்தின் காரணமாக நீ எந்த செயலை செய்வதற்கு விரும்பவில்லையோ அதையும் உன்னுடைய இயல்பான கர்ம வினையினால் கட்டப்பட்டு உன் வசம் இழந்து செய்ய போகிறாய். அர்ஜுனா, உடல் என்கிற இயந்திரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட அனைத்து பிராணிகளையும் அந்தர்யாமியான பகவான் தன்னுடைய மாயையினால் அவரவர்கள் கர்ம வினைக்கு ஏற்றவாறு சுழலச் செய்து கொண்டு அனைத்து பிராணிகளுடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். பரதகுல தோன்றலே, நீ எவ்வகையிலும் அந்த பரமேஸ்வரனையே தஞ்சம் அடைவாயாக. அந்த பரமாத்மாவின் அருளினால் நீ உயர்ந்த அமைதியையும் நிலையான பரமபதத்தையும் அடைவாய். இவ்வாறு மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருளான ஞானம் என்னால் உனக்கு கூறப்பட்டது. இப்பொழுது நீ இரகசியமான இந்த ஞானத்தை முழுமையாக நன்கு ஆராய்ந்து எப்படி விரும்புகிறாயோ அப்படியே செய். மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருளான என்னுடைய மேலான இரகசியமான உரையை மீண்டும் கேள். எனக்கு நீ மிகவும் உற்ற நண்பனாக இருக்கிறாய். ஆகையால் மேலான நன்மை பயக்கும் என்ற கருத்தோடு இந்த உரையை நான் உனக்கு கூறுவேன். அர்ஜுனா, நீ என்னிடமே மனத்தை செலுத்து, என்னிடமே பக்தி கொண்டிரு, என்னையே வழிபடு, என்னையே வணங்கு. இப்படி செய்வதால் நீ என்னையே அடைவாய். இதையே நான் உனக்கு உண்மையென உறுதி கூறுகிறேன். ஏனெனில் நீ எனக்கு மிகவும் அன்புக்கு உரியவனாக இருக்கிறாய். தர்மங்கள் அனைத்தையும், அதாவது செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரண் அடைவாயாக. நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன், வருந்தாதே. உனக்கு கூறப்பட்ட இந்த இரகசியமான கீதா உபதேசத்தை ஒருபோதும் தவம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, பக்தி இல்லாதவனுக்கும் சொல்லக்கூடாது, கேட்க விரும்பாதவனுக்கும் சொல்லக்கூடாது. எவன் என்னிடம் குறை காண்கிறானோ அவனுக்கு ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. எந்த மனிதன் என்னிடம் உயர்ந்த பிரேம பக்தியை செய்து இந்த உயர்ந்த இரகசியமான கீதா சாஸ்திரத்தை என்னுடைய பக்தர்களுக்கு சொல்வானோ அவன் என்னையே அடைகிறான், இதில் சந்தேகமே இல்லை. அந்த பக்தனை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமான காரியத்தை செய்யக்கூடியவன் மனிதர்களில் வேறு எவனும் இல்லை. அப்படியே பூமியில் அவனை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவன் வேறு ஒருவன் இருக்கப் போவதும் இல்லை. எந்த மனிதன் இந்த தர்மமயமான நம் இருவருடைய உரையாடலான கீதா சாஸ்திரத்தை கற்பானோ அவனால் நான் ஞான வேள்வியினால் வழிபட்டவனாக ஆவேன் என்பது என்னுடைய கருத்து. எந்த மனிதன் நம்பிக்கையுடனும் குறை காணாதவனாகவும் இந்த கீதா சாஸ்திரத்தை கேட்கவாவது செய்வானோ அவனும் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அடையும் சிறந்த புண்ணிய உலகங்களை அடைவான். பார்த்தா, இந்த கீதா சாஸ்திரம் உன்னால் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு கேட்கப்பட்டதா?
அர்ஜுனா, அஞ்ஞானத்தினால் உண்டான உன் மோகம் அழிந்துவிட்டதா? அர்ஜுனன் கூறுகிறார், அச்சுதா, உங்கள் அருளால் எனது மோகம் அழிந்தது. மேலும் என்னால் ஞான ஒளி பெறப்பட்டது. இப்பொழுது நான் சந்தேகமற்றவனாக உறுதியாக இருக்கிறேன். ஆகையால் உங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன். சஞ்சயன் கூறுகிறார், இவ்வாறு நான் பகவான் ஸ்ரீ வாசுதேவருக்கும் மகாத்மாவான பார்த்தனனுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த அற்புதமான உட்பொருள் கொண்ட புல்லரிக்கக்கூடிய உரையாடலை கேட்டேன். ஸ்ரீ வியாச பகவானுடைய அருளினால் தெய்வீக பார்வை பெற்ற நான் உயர்ந்த ரகசியமான இந்த யோகத்தை அர்ஜுனனை குறித்து சொல்லுகின்ற சாட்சாத் யோகேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து நேரடியாக கேட்டேன். அரசே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த இந்த இரகசியமான நன்மை தரக்கூடிய அற்புதமான உரையாடலை நினைத்து நினைத்து நான் மீண்டும் மீண்டும் மகிழ்கிறேன். அரசே, பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய பகவான் ஸ்ரீஹரியின் மிகவும் அற்புதமான அழகான அந்த திருவுருவையும் நினைந்து நினைந்து என்னுடைய மனதில் பெருவியப்பு உண்டாகிறது. மேலும் நான் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசே, இங்கு நான் என்ன சொல்லப் போகிறேன்? எங்கு யோகேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் எவ்விடத்தில் காண்டீவம் ஏந்திய அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அவ்விடத்தில் மகாலட்சுமியும் வெற்றியும் ஐஸ்வர்யமும் நிலைத்த நீதியும் இருக்கும் என்பது என்னுடைய கொள்கை.